Please subscribe Sadhguru Sai Creations. வீட்டில் சந்தோஷமும் நிம்மதியும் நிலைத்திருக்க என்ன செய்யலாம்? எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா பணம் இருந்தால் சந்தோஷம் வந்துடும், நிம்மதி இருக்காது. நிம்மதிக்கு வீட்டில் குடும்ப ஒற்றுமை இருக்கும். ஏதோ ஒரு காரணத்தில், ஏதோ ரீசனில் ஒவ்வொருத்தவங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கும். சொர்க்கமான வாழ்க்கைன்னு கேட்டிங்கன்னா பணம் பொருளும் ஒரு பக்கம் இருந்தாலும் அன்பு பாசம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுது எல்லா ஐஸ்வர்யம் தானாக வந்து நம்மளோட வீட்டுக்குள்ளே வந்து விழுந்துடும். நம்மளுடைய எண்ணங்கள் வண்ணமாக இல்லை என்றால் அங்கே தெய்வம் நமக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வ ஆற்றலும் போயிடும், உயிராற்றல் போய்விடும். ஆக முகம் கருத்து சுருங்கி ஒரு ஓரத்தில் ஓடி 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 கழிச்சு நம்மளுடைய வாழ்க்கை இழக்கும்போது நம்ம மட்டும்தான் தனியாக நிற்போம். அதனால தான் சூப்பரான ஒரு பரிகாரம், வீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று இந்த கனெக்ஷன் ஒன்று கட் ஆகிருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதை வந்து சேர்க்கறதுக்கான ஒரு பரிகாரம். வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பரிகாரம் மிகவும் முக்கியமானது. வீட்டில் சந்தோஷமும் நிம்மதியும் நிலைத்திருக்க என்ன செய்யலாம்? எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா பணம் இருந்தால் சந்தோஷம் வந்துடும், நிம்மதி இருக்காது. நிம்மதிக்கு வீட்டில் குடும்ப ஒற்றுமை இருக்கும். ஏதோ ஒரு காரணத்தில், ஏதோ ரீசனில் ஒவ்வொருத்தவங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கும். குழந்தைங்க வந்து பார்த்திங்கனாக்கா சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை இருக்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே அவங்களுக்குள்ளே சண்டை இருக்கலாம், கருத்து வேறுபாடு இருக்கலாம், அப்பா அம்மா கூட கருத்து வேறுபாடு இருக்கலாம். இந்த கருத்து வேறுபாடுங்கும் போதே பார்த்திங்கன்னா அங்கே ஃப்ரீக்குவன்சி லேக், அங்கே உள்ள கனெக்ஷன் லேக், ஒரு தொடர்பே துண்டிக்கப்பட்டுருந்துச்சுன்னா எப்படி அந்த கனெக்ஷன் வரும்? ஏதோ பேருக்கு தான் வந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க, பேருக்கு தான் வாழ்க்கையை ஓட்டிகிட்ருப்பாங்க, தனக்கு தனக்குங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்துடும், சுயநலம் இருக்கும். கடைசியில் பார்த்திங்கன்னா திரும்பி பார்த்தா ஒரு வாழ்க்கையில் கடந்து போயிருப்போம், ஆனால் எதுக்கடா உறவுகளை மிஸ் பண்ணியிருப்போன்னு பார்த்தா தெரியவே தெரியாது. அதனால தான் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் இந்த எல்லாம் இருந்துச்சுனாக்கா ரொம்ப பூரிப்பான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். சொர்க்கமான வாழ்க்கைன்னு கேட்டிங்கன்னா பணம் பொருளும் ஒரு பக்கம் இருந்தாலும் அன்பு பாசம் இந்த செயற்கை இணை புரியாத ஒரு அன்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுது எல்லா ஐஸ்வர்யம் தானாக வந்து நம்மளோட வீட்டுக்குள்ளே வந்து விழுந்துடும். இதில் கருத்து வேறுபாடு வந்து ஸ்குவாரலிசம் சண்டை இருந்துச்சுன்னா உங்களுடைய சத்து குறையும், உங்களுடைய சக்தி குறையும், பணம்லாம் ஓடியே போய் நிற்கும், நம்மளோட குலதெய்வம் ஓடி போயிடும். நம்மளுடைய எண்ணங்கள் வண்ணமாக இல்லை என்றால் அங்கே தெய்வம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வ ஆற்றலும் போயிடும், உயிராற்றல் போய்விடும். ஆக முகம் கருத்து சுருங்கி ஒரு ஓரத்தில் ஓடி 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 கழிச்சு நம்மளுடைய வாழ்க்கை இழக்கும்பொழுது நம்ம மட்டும்தான் தனியாக நிற்போம். அதனால தான் எந்த ஒரு ரூபத்திலையும் வீட்டில் இருக்கவங்க கூட ஏதாவது இருந்தாலும் பேசி தீர்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் கூட்டு அமைப்பில் இருந்துச்சு, இப்போல்லாம் கிடையாது. கூட்டே அமைப்பு இல்லை. அப்போ எப்படி கூட்டு அமைப்பு இருக்கும்? அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க ஓடிட்டுருக்காங்க. இந்த அவசர காலத்தில் திரும்பி பார்க்கும்பொழுது வாழ்க்கையும் ஓடி முடிந்துவிடும், முடிந்த காலத்தில் நம்ம மட்டும்தான் நின்றுவிடும். அதனால தான் சூப்பரான ஒரு பரிகாரம், வீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று இந்த கனெக்ஷன் ஒன்று கட் ஆகிருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதை வந்து சேர்க்கறதுக்கான ஒரு பரிகாரம். தேங்காய், தேங்காயை விட ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு இணைப்பு பாலம் இல்லை. முக்கன்னு சொல்லுவாங்க, மூணு ஓட்டம் இருக்கும், அதான் எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் அண்டங்க வண்டம் பிண்டம். ஸோ இந்த தேங்காயை நல்லா நெத்து தேங்காயை எடுத்துக்கணும், ஒரு நல்ல ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க, ஏலக்காய் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். தேங்காயோடு சேர்த்து வச்சு முடிச்சிருங்க, அவ்வளோதான், சிம்பிள். இந்த ஏலக்காய் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு பக்கத்தில் சேர்த்துக்கோங்க. இந்த கல் உப்பும் மிகப்பெரிய ஒரு ஆற்றலை கொடுக்கும். அதனால் அப்படியே அழகாக ஒரு வெள்ளை துணியில் முடித்து பூஜை ரூமில் வச்சாலே போதுமான விஷயம். வெளியில் வாசலெல்லாம் கட்டக்கூடாது. ஒரு தாம்பலம் அதுக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்து அந்த தாம்பலத்தில் அப்படியே அதை வச்சுருங்க. இந்த தேங்காயை இங்கே அப்பப்போ வந்து கெட்டு போச்சா அழுகி போச்சான்னு மட்டும் பார்த்துக்கணும், அவ்வளோதான். நல்லா இருக்கா அழகாக எடுத்து முடிச்சு திருப்பி கட்டிவிடுங்க. ஏலக்காய் பூச்சடிச்சிருச்சா எடுத்துகிட்டு வேறே வைங்க. இப்படி மாற்றிக்கிட்டே இருந்தாலே போதுமான விஷயந்தான். வீட்டில் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிளவு வந்து பார்த்திங்கன்னா சேரும். சில பேர் வந்து டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டுருப்பாங்க, சேரும். ஏதோ ஒரு ரூபத்தில் பிரிஞ்சிருப்பாங்க, சேருவாங்க. தேங்காய்க்கு நம்ம எண்ணத்தை வைக்கணும், சும்மா வச்சா மட்டும் பத்தாது. என் குடும்பம் நல்லா இருக்கணும், சந்தோஷம் வேணும்னு நம்ம ஒரு ஆள்கிட்ட பேசுகிற மாதிரி அதை எண்ணத்தை வைக்கணும். தேங்காய் என்பது சாதாரண ஒரு சமைக்கிற பொருள் கிடையாது. உயிர் ஆற்றம், உயிர் ஆற்றலை வாங்கும் சக்தி நம்மளுடைய எண்ண சிந்தனை. அதனால தான் எல்லாத்தையும் மரம் மரம் நாங்கள் அதை மட்டும் தென்னம் வெள்ளை என்றார்கள். அதனால தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் கல் உப்பு, கொஞ்சம் தேங்காய். இது அழகாக அழகாக கடித்து சாம்பிராணி போட்டு காமிச்சாலே போதும், ஊதுபத்தி காமிச்சா போதும், உங்களுடைய கற்பூரம் காமிச்சாலே போதுமான விஷயந்தான். சாமி காமிக்கும்போது அதை காமிச்சா போதும், புதுசாக ஸ்பெஷலாக நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்பப்போ செக் பண்ணிக்கணும், தேங்காய் வெடிச்சிருச்சா, தேங்காய் அழுகிருச்சா, கருப்படிச்சிருச்சா, ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது காஞ்சி ஓடு மாதிரி ஆகிடுச்சு சார்னா அப்படியே இருக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அதை எனர்ஜி வாங்கி வாங்கி உள்ள வச்சுருக்கோம். ஏலக்காய் மட்டும் மாற்றிக்கிட்டே வரணும். அதான் சொல்லுவாங்க, அண்ட பொருள் கண்ட பொருள் அதுதான் இந்த தேங்காய். அண்டம் என்றால் உலகம், அதில் கண்ட பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னொரு உலகம், தேங்காய். சாதாரண விஷயம் கிடையாது. அதனால தான் வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் பெருகுவதற்கும் அமைவதற்கும் தேங்காய் உறுதுணையாக இருக்கும். அதான் எல்லா பூஜையிலையுமே கலசத்தில் தேங்காய் வச்சாங்க. இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு வைக்கணும் இல்லையா, இது வீட்டுக்குள்ளே தான் வைக்கணுமா? இல்லை, கடை, உங்களுடைய கேஷ் பாக்ஸ், உங்களுடைய தொழில் நிறுவனங்கள்,
எங்கே வேணாலும் வைக்கலாம். இப்படி வைக்கும் பொழுது நம்மளுடைய அதீதமான பண வரவை ஏற்படுத்தும். அதான் சொன்னேன், ஐஸ்வர்யங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு பணம் புகழ் பங்களா கார் வசதிகள் எல்லாம் சேர்ந்தால் தான் சந்தோஷமும் கிடையாது. நம்மளோட பிஸ்னஸ் நல்லா போகுது, நான் வந்து ஒருத்தர் வாழை வச்சு வாழணுங்கிறது தான் பிஸ்னஸ். அவங்கள வாழை வச்சு நம்ம சம்பாதிக்கிறது ஒரு பிஸ்னஸ். இப்போது நம்மளை மட்டுமே யோசிக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் அது தான். அதனால தான் நீங்கள் பிஸ்னஸ் இருக்கிற இடத்துல இதை செஞ்சு வைக்கலாம். தேங்காய், ஏலக்காய், கல்லுப்பு, கல்லுப்பு மற்ற கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான். ஆனாலும் அதுவும் ஒரு நெகட்டிவிட்டியை நம்ம விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி அதுக்கு உண்டு, கல்லுப்புக்கு. ஸோ அதனால் நம்மளுடைய என்றைக்காவது யாருக்காவது ரொம்ப உடம்பு சிக்காக இருக்குது அப்படின்னா அந்த இதே ப்ராசஸை கொண்டு வந்து அவங்க பக்கத்தில் எடுத்து வச்சு பாருங்கள், சீக்கிரமாக அவங்க க்யூர் ஆக ஆரம்பிப்பாங்க. காரணம் அதில் இருக்கக்கூடிய உப்பு, அதில் இருக்கக்கூடிய ஏலக்காய், ஏலக்காய்லாம் சாதாரண விஷயம் கூட, தேங்காய் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை பதிவு பண்ணணும் அந்த தேங்காய் உள்ளார. அதான் விஷயம். ஒரு கேசட் இருக்கும் இல்லையா, ஒரு சீடி இருக்குது, எதுவும் என்ன பாட்டு வேணுமோ அதை ரெக்கார்ட் பண்ணுவீங்களே, அந்த மாதிரி அது எம்டி ஆனால் சக்தி வாய்ந்தது. அதுக்குள்ளே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும், கையில் எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு தாம்பரத்தில் வைக்கேஷன் இல்லையா, கையில் வச்சுக்கோங்க. உங்கள் சூடு, உங்களுடைய உடல் வெப்பம் அழகாக அதை பார்த்துட்டு நீங்கள் பேசுங்க போதும். எனக்கு வேலை வேணும், எனக்கு கல்யாண தடை இருக்குது, அற்புதமான ஒரு வாழ்க்கை வேணும், பணம் வேணும், பொருள் வேணும், சந்தோஷம் வேணும், என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து கேட்கணும். கேட்க கேட்க அந்த மூணு கண் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்சர்வ் பண்ணும் ஒரு ஃபனல் மாதிரி, ஒரு ஸ்பீக்கர் மாதிரி. ஏலக்காய் சொல்லவே தேவையில்லை, அதுக்கு பூஸ்டப் பண்ணும். இதை மட்டும் செஞ்சு பாருங்கள், வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வரும். திரும்பவும் சொல்கிறேன், பரிகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பூஸ்டர். எல்லாம் செஞ்சு வச்சுட்டு வீட்டில் சும்மா கை கட்டிட்டு உட்காருவேன் எல்லாம் நடக்கும்னு சொல்கிறேன், அது தவறு. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஓடுங்க, நீங்கள் சரிஞ்சு விடும் போது பரிகாரம் உங்களுக்கு வேலை செய்யும், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செஞ்சால் தான் அது அற்புதமான ஒரு ஆற்றல் நம்மளுடைய வீட்டிற்கும் நம்மளுடைய எல்லா வகையான செயல்களிலும் வெற்றியை தரும். இந்த எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வந்து நிறுத்திக்கிறது பார்த்திங்கன்னா அதான் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட். அதான் அன்பு, காதல், லவ். அன்புனா ஈர்ப்பு, இந்த ஈர்ப்புக்குள்ளே வாழ்ந்து பாருங்கள், மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும். ஈர்ப்பில் தெளிச்சு நிற்கணும், அன்பில் தெளிச்சு நிற்கணும். இருச்சிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா பொருளும் வந்து சேரும். வீடு, வாகனம், பங்களா எல்லாம் தானே இருக்கும். இதை விட்டுட்டு சுயநலமாக நான் மட்டும் நான் ஓடிக்கிட்டே இருந்தீங்கனாக்கா கடைசியில் அதை நீங்கள் தனியாக தான் ஓடிட்டுருக்கணும். நம்மளுடைய ஃப்ரெண்டு, நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய குடும்பம், அம்மா அப்பா இப்படி அரவணைச்சிட்டே ஓடி பாருங்கள், எல்லாமே நன்றாக இருக்கும். இதுதான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்காய் பரிகாரம் மிகவும் முக்கியம். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.